அமல்தினி நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த வாரம் உங்களுக்கு அனைத்து பலன்களையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோல நாம பார்க்க இருக்கிறது வார ராசி பலன்களை தாங்க பார்க்க இருக்கின்றோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம அமல்தினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 12 ராசிகளுக்கு உரிய வார ராசி பலன்களை பற்றி பார்க்கலாம். இந்த வாரம் கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. இந்த ராசிக்காரங்கள் சற்று கவனமாக இருந்து கொள்வதும் நல்லது. மீன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. அதற்கு முன்பாக அவர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சாரத்தை பற்றி பார்க்கலாம். சூரியன் மிதுன ராசியிலும், செவ்வாய் கடக ராசியிலும், புதன் ரிஷபம் மற்றும் மிதுன ராசியிலும், குரு மேஷ ராசியிலும், சுக்கிரன் கடக ராசியிலும், சனி பகவான் கும்ப ராசியிலும், ராகு மேஷ ராசியிலும், கேது துலாம் ராசியிலும் சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி உங்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. குரு பகவானை அதிபதியாக கொண்டுள்ள மீன ராசிக்காரர்களுக்கு சூரியன் 4 வீட்லயும் இருக்கிறாங்க. வியாபாரத்துல சில தடங்கல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. தன்னம்பிக்கையுடன் செயல்படுவதும் நல்லது. விவசாய தொழில்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல உத்வேகத்தை தரக்கூடிய வாரமாகவும் இருக்கும். செவ்வாய் 5 இடத்திலையும் இருக்கிறாங்க. ரியல் எஸ்டேட் தொழிலில் துணிந்து இறங்கவும் செய்வீங்க. இது உங்களுக்கு நல்ல லாபத்தை தருவதாகவும் இருக்கும். புதன் 3-4 இடங்கள்லையும் இருக்கிறாங்க. தொடக்கத்தில் மந்தமாக இருந்து வந்த வியாபாரம் வாரத்தின் இறுதியில் சூடு பிடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. குரு 2 இடத்திலையும் இருக்கிறாங்க. சிலருக்கு ஆன்மீக யாத்திரைகள் சென்று வருவதற்கான ஆசைகளும் ஏற்படும். இது சம்பந்தப்பட்ட திட்டமிடுதல்களில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதற்கான ஏற்பாடுகளை நீங்கள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சுக்கிரன் 5 இடத்திலையும் இருக்கிறாங்க. வீட்டில் திருமண நிகழ்ச்சிகளினான முஷியுடனும் இருப்பீங்க. சனி பகவான் 12 இடத்திலையும் இருக்கிறாங்க. தொழில், வியாபாரம், பங்கு சந்தை போன்றவற்றில கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. ராகு 2 இடத்திலையும் இருக்கிறாங்க. யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போடவும் வேண்டாம். கேது 8 இடத்திலையும் இருக்கிறாங்க. வெளியூர் பயணங்களின் பொழுது பணத்தை பத்திரமாக கொண்டு செல்வதும் நல்லது. வாகனங்களை நிறுத்தும் பொழுது பூட்டி இருக்கின்றதா என்பதை ஒரு முறை உறுதி செய்த பின்பு நகர்ந்து செல்வதும் நல்லதுதான். எதிர்பார்த்ததை விட லாபம் நல்லபடியாக தங்க இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் ஏற்படும். மற்றபடி அந்யுன்யம் நல்லபடியாகவும் இருக்கும். உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை பக்க பலமாகவும் இருப்பாங்க. பிள்ளைகளினான பெருமையும் இருக்கும். சிலருக்கு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களினால சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சிலருக்கு வெளியூர்களில் இருக்கும் புகழ்பெற்ற புனித ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில சுப செலவுகளும் ஏற்படலாம். அலுவலகத்துல உற்சாகமாகவும் உங்களுடைய பணிகளை செய்து முடித்து விடுவீங்க. ஒரு சிலருக்கு இருக்கும் இடத்தில் இருந்து வேறு ஊருக்கு மாறுதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இதனால நன்மைகளும் ஏற்படும். எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட லாபம் நல்லபடியாகவும் இருக்கும். அதற்காக நீங்கள் கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்த தேவையான வங்கி கடன் உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மனதிற்கு நிம்மதியை தரக்கூடிய வாரமாகவும் இருக்கும். அலுவலகத்திற்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகமாகத்தாங்க இருக்கும். ஆனாலும் நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வாரம் பணம் மற்றும் நேரம் இரண்டையும் சரியாக நிர்வகிப்பதும் நல்லது. தேவையற்ற மன சஞ்சலங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். இந்த வாரம் சில சவால்களை எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்கும். நிதி சவால்களை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். பண தேவைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. குடும்ப உறுப்பினர்களுடைய உடல் ஆரோக்கியம் நல்லபடியாகவும் இருக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பாக முயற்சிகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பொருளாதார ரீதியாக மட்டுமல்லாமல் உடல் ரீதியாகவும் சில செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. விவசாய பணிகள்ல முயற்சிக்கு ஏற்ப முன்னேற்றமும் இருக்கும். நுணுக்கமான சில விஷயங்களை புரிந்தும் கொள்வீங்க. இலக்கியம் சார்ந்த பணிகள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். உயர்கல்வி தொடர்பான ஆலோசனைகள் புதிய நம்பிக்கையை தருவதாகவும் இருக்கும். எதிர்பாலின மக்களின் மூலம் அனுகூலமும் ஏற்படும். வெளியூர் பயணங்களின் மூலம் மனதிற்கு உற்சாகமும் புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. நெருக்கமானவர்களுடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. எதிர்பார்த்த சில மாற்றங்கள் சாதகமாகவும் அமையும். வாகன பயணங்கள்ல விவேகத்துடன் இருப்பதும் நல்லது. போட்டி தேர்வுகள்ல எதிர்பார்த்த முடிவுகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. இந்த வாரம் நீங்கள் சூரிய பகவானை நினைத்து வழிபடுவதும் நல்லது.
லக்ஷ்மி ஹயகிரீவரை வழிபட்டு வருவதும் நல்லது. இதனால் குடும்பத்தில் ஒற்றுமையும் அதிகரிக்கும். இந்த வாரத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இந்த வாரம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான வாரமாகவும் மன நிறைவுடன் கூடிய வாரமாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அமல் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.